ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தைக்க போகிறது வந்துட்டு கேப் குர்த்தி. நான் லைனிங் வந்து 2.5 மீட்டர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு ஓல்டு சாரீ தான், அது வந்து 3 மீட்டர் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நாலாம் அடிக்கிறது எப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதனால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன். மடித்ததுக்கப்புறமா மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்துட்டு 6 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் 6 இன்ச்சு, இதுக்கப்புறம் பாடி சைஸ் வந்துட்டு 11 இன்ச் எடுத்துருக்கிறேன். இனி ஆர்ம் ஹோலோட கர்வ் வரைஞ்சிக்கோங்க. ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வரைஞ்சிக்கலாம். இனி நெக் எடுத்துக்கலாம். நெக் வந்துட்டு நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சு, இறக்கம் வந்து நான் 4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். கேப் குர்த்தி தைக்கிறதா இருந்தால் ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் சேமாக தான் இருக்கணும், ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடாது. ஸோ நான் 2 நெக்குக்குமே ஒரே அளவு தான் எடுத்துருக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2க்குமே சேம் அளவு தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறமா டோட்டல் லெங்க்த் பார்த்துக்கலாம். லெங்க்த் வந்துட்டு 15 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இந்த 15 இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இந்த கோடு இருக்கிற இடத்துல தான் நம்ம ஹிப் சைஸ் அளக்கணும். ஹிப் சைஸ் வந்துட்டு 10 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச் அளவு கேப் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு ஆர்ம் ஹோல்குள்ளதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக் வந்துட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அளவு வந்து எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது, எல்லாமே சேம் அப்படிங்கிறதுனால நெக்கையும் கட் பண்ணிக்கலாம். இனி உள்ளே இருக்கிற பீஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அது வந்து பேக் சைடுக்குள்ளது. இனி இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்லேயே 2 பீஸாக இருக்கிறத நான் இந்த மாதிரி 2 மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ டோட்டலாக இது வந்து 4 பீஸாக இருக்குது. இப்போ மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்குது. இதோடய லெங்க்த் வந்து எனக்கு 32 இன்ச் இருக்குது. இதோடய வித்து வந்துட்டு 17 இன்ச் இருக்குது. இதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு அதோட அளவை இதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. நான் வந்து இருக்கிற லெங்க்த் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். ஓகே, இனி வந்துட்டு கீழே இருந்து ஒரு 4 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ஏன் வரைகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அம்ப்ரலா குர்த்தி கட் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ லைனிங் கிளாத் வந்து கீழே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெயின் கிளாத்தில் வந்துட்டு எப்போவுமே நல்ல பக்கம் தான் எடுக்க சொல்லுவேன். இதில் வந்துட்டு ராங் சைட்லேயே நம்ம லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நான் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுக்கலை. ஏன்னா வந்து இது ஜார்ஜெட் அப்படிங்கிறதுனால தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணலை. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பீஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அசையாமல் இருக்கும், தைக்கும்போது நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இனி நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த பேப்பரில் மடித்து காமிக்கிறேன். உங்கள் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி 2 மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி மடித்தீங்கன்னா உங்களுக்கு முக்கோணம் ஷேப் வந்துடும். இந்த முக்கோணம் ஷேப்புக்கு கீழே இருக்கிறது வந்து
எக்ஸஸ் அது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த மடிப்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த சைடு இருக்கணும், அவ்வளோதாங்க. இதே போல் தான் நான் இப்போ வந்து கிளாத்லேயும் மடித்து போட்டிருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மடிப்பு என் பக்கம் இருக்குது, ஓப்பன் வந்து என்னோடய ஆப்போசிட்டில் இருக்குது. நான் இப்போ இந்த மார்க் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு கீழே இருக்கிறது வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்து, அதுவும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகே, இப்போது இந்த பீஸை எடுத்து நம்ம மேல் பக்கத்துக்கு வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் எடுத்துகிட்டு இதில் எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இனி நம்ம லெங்க் எடுக்கணும். எனக்கு அந்த முக்கோணம் ஷேப் வந்து 30 இன்ச்சோட முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அந்த லெங்க் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 32 இன்ச் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக 34 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிற இந்த ரெண்டு கோடையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பீசஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நான் இந்த ஸ்கர்ட் பார்ட்டை உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா கேப் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரும் பார்த்திங்களா, அதை எப்படி தைக்கலான்னு பார்த்துக்கலாம். இதோட லெங்த் வந்துட்டு 15 இன்ச், அதே போல் இதோட வித்து வந்துட்டு 15 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இனி இதை நாலாக மடிக்கணும். இவ்வளோதாங்க, இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இனி வந்து இதை நம்ம எப்படி போடணுங்கிறதா மேட்ரு. நம்ம என்ன பண்ணால், இப்போ என் பக்கம் இருக்கிறது வந்து இந்த வந்து ஃபுல் ஃபோல்டட், ஃபுல்லாகவே ஃபோல்டிங்கில் இருக்குது. இது வந்து ரெண்டு பீஸு ஃபோல்டிங்கில் இருக்குது, இது ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது, இதுவும் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை மாற்றி போடணும். ஃபுல்லாக மடிப்பு இருக்கிறது வந்து நம்ம பக்கம் வரணும். அந்த ரெண்டு ஃபோல்டட் சொன்னோம் பார்த்திங்களா, அது வந்து மேல் பக்கத்தில் வரணும். மற்ற ரெண்டும் அதே மாதிரி தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஒரு தடவை மடித்து போட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுறணும். விட்டதுக்கப்புறமா அதோட கழுத்து ஷேப்பை நம்ம அப்படியே இதில் நம்ம வரைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 இன்ச் ஏன் விடுறோம் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த 1/2 இன்ச்சை விட்டுறணும். விட்டதுக்கப்புறமா கழுத்து இப்போ வரைஞ்சாச்சு. இனி நம்ம லெங்க் எடுக்கணும். லெங்க் வந்துட்டு நான் 10 இன்ச் எடுத்துருக்கிறேன். 10லேருந்து 13 வரைக்கும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஃபுல்லாகவே 10 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வரைஞ்சி இந்த மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த பீஸை விரித்து காமிக்கிறேன். நம்ம ஏன் அந்த மாதிரி மடித்து போட்டோம் அப்படிங்கிறது இனி தான் உங்களுக்கு புரியும். இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக விரித்து காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல் சர்க்கிளில் வந்திருக்கும், எந்த ஒரு ஓப்பனும் இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிளில் வரணும், அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம மடித்து போட்டோம். ஸோ கண்டிப்பாக அதே போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ராங் சைடில் தான் லைனிங் கிளாத் வைக்க சொன்னேன். இப்போது சுற்றி இந்த மாதிரி இந்த லைனிங் கிளாத் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக தைச்சிருங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறமா லைனிங் கிளாத் போக எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இதே இது காட்டன் கிளாத் அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எனக்கு இதுதான் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ணிட்டேன். இனி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பீஸையும் பேக் பீஸையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி 6 இன்ச் லெங்க்த்தில் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் எடுத்துருக்கிறேன். இது வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இதில் இந்த சைடு ஓரமாக ஸ்டிச் பண்ணி சுற்றி தச்சு விட்டுறணும். 2 தடவை மடித்து தச்சுருங்க. நான் இப்போ தச்சாச்சு. இனி வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, ஷோல்டர் ஜாயின் பண்ண இந்த பீஸோட ராங் சைடு எடுத்து வச்சுக்கணும். ராங் சைடு எடுத்து வச்சுட்டு இந்த ரவுண்ட் பீஸையும் அந்த கழுத்துக்கிட்ட எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துடணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இதை நல்ல பக்கத்துக்கு எடுத்துடணும். இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கழுத்தை சுற்றி நம்ம வந்து ஒரு படிமான தையல் போடணும். அப்போ தான் நீட்டாக வரும் கண்டிப்பாக. கேப் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் வந்து ரவுண்ட் பீஸ் இந்த இருக்குது. ஒரே கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியலை. இப்போ இதை கழுத்தை சுற்றி மறுபடியும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நான் போட்டுட்டேன். இனி ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். 2 பீஸையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ரெடி பண்ணியாச்சு. இதே போல் இன்னொரு பீஸ் உண்டு, அதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கர்ட் பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ஸ்கர்ட் பார்ட்டை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பீஸை எடுத்து இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்கர்ட், அதையும் எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நான் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கணும். சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே 2 தடவை மடித்து தச்சுருங்க. சுற்றி தச்சு விட்டுருங்க. நம்மளோட ஃபைனல் லுக் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.